என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் 6.3 பண்ணலாம் பாருங்க. சர்க்குலர் காயில் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் 500 டர்ன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம் இஸ் பிளேஸ்டு வித் இட்ஸ் பிளேன் பர்பெண்டிகுலர் டு தி ஹாரிசன்டல் கார்னர்ஸ் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இட் இஸ் ரொட்டேட்டட் அபவுட் இட்ஸ் வெர்டிகல் டயாமீட்டர் த்ரூ 180 டிகிரி இன் 0.25 செகண்ட். எஸ்டிமேட் தி மேக்னெட் ஆஃப் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் இன்டியூஸ்ட் இன் தி காயில் ஹாரிசன்டல் ஃபீல்டு வந்து 3×10⁻⁵ டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுதான் ஒரு ஹாரிசன்டல் காயில்னு எடுத்துக்கோங்க. இந்த காயில் இது வந்து இங்கே ஏரியாவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இனிஷியலாக வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்குது. எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியா சேம் டைரெக்ஷனில் இருக்குது. இனிஷியலாக டீட்டா ஜீரோன்னு எடுத்துக்கோ. அப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்மா பார்த்தீங்கன்னா பிஏ காஸ் டீட்டான்னு வரும். காஸ் ஜீரோ வந்து 1னு எடுத்துக்கலாம். அப்போ இனிஷியல் ஃபீல்டு வந்து பிஏன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபைனல் ஃபீல்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 180 டிகிரி டர்ன் பண்ணிடுறாங்க. இது வந்து இப்படி என்ன பண்ணிடுறாங்க, இது 180 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டா ஏரியா வந்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துடும், ஆனால் ஃபீல்டு இப்படியே இருக்கும். அப்போ ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு வந்துடுது. அப்போது ஃபைனல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி வரதுனால ஃபைனல் ஃப்ளக்ஸ் வந்து என்ன போட்டுக்கலாம்னா பி இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் 180ன்னு போட்டுக்கணும். காஸ் 180 போட்டிங்கன்னா காஸ் 180 -1 வரதுனால -b இன்ட்டு ஏ அப்படின்னு வருதுப்பா. ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். அப்போ இனிஷியல் ஃபீல்டு பி இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஸ்டினில் 3×10⁻⁵ கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து சர்க்குலர் லூப்புக்கு பை ஆர் ஸ்கொயர் பண்ணோம், பை போட்டுடலாம். ஆர் வந்து ரேடியஸ் 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணோம் மீட்டராக மாற்றினா 10⁻⁹ ஹோல் ஸ்கொயர் வரும். அதாவது ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் அப்படி போட்டாச்சு. காஸ் 0 இதை சிம்பிளை பண்ணால் இனிஷியல் ஃப்ளக்ஸ் கிடைக்குது. ஃபைனல் ஃப்ளக்ஸு காஸ் 180 வந்து -1 தெரியும். அப்படியே இனிஷியல் ஃப்ளக்ஸுக்கு வந்த வேல்யூக்கு அப்படியே மைனஸ் போட்டுக்கோங்க. இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை டைம். அப்படின்னா இஎம்எஃப்க்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸு பை டைம் போடணும். இந்த ஃபைனல் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி வருது நமக்கு, மைனஸ் தானே வருது. அப்படின்னா ஃபைனல் ஃப்ளக்ஸுக்கு வந்து -3π×10⁻⁷ மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் போட்டால் அது ஒரு 3π×10⁻⁷. இந்த ஃபார்முலாவிலே இன்டியூஸ்ட் எம்எஃப்க்கு ஒரு மைனஸ் இருக்கும், அது ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். அந்த மைனஸ் போட்டால் ப்ளஸ்னு ஆயிடுது, பை டைம் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த 3π 3π கூட்டினா 6π, அதான் 6π×10⁻⁷ டிவைட் பை டைம். டைம் வந்து 0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா இஎம்எஃப் வந்து 3.8×10⁻³ கிடைக்குது. கரண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம், இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கணும். இங்கே இஎம்எஃப் 3.8×10⁻³ கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம் கொடுத்ததுனால பை 2னு போட்டிங்கன்னா அதாவது இஎம்எஃப் வந்து 3.8×2 அது வந்து 1.9 வருது. அதான் 1.9×10⁻³ போட்டாச்சு. ஸோ ஆன்சர் வந்து 1.9×10⁻³ ஆம்பியர்னு கிடைக்குதுப்பான்.